ஸோ ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்போ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் ஆரம்பிச்சிருந்தே நான் ஆன்சரே பண்ணதில்லை, ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரீலான்சருக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து கமெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரப்போசல் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் போடுறேன். மைல் ஸ்டோன் மீன்ஸ் இதையும் நீங்கள் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. நான் அந்த வீடியோ பார்க்கல இப்போது ரீசெண்டாக. ஸோ பார்த்துட்டு வேணா ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் கைட் மாஸ்டரில். ஸோ என்னோடய காலேஜில் நான் எடுத்தது போட்டிருந்தேன் ஃபார்மசி வீக். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஐயோ ஃபீஸு, ஹாஸ்டலு, ஃபெசிலிட்டிஸ், அட்மிஷன் கேட்குறாங்க என்கிட்ட. ஸோ அதுக்கு வந்து நான் வேறு சேனல் லிங்க் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவங்கள. ஸோ உங்களுக்கும் அட்மிஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை பார்த்து போய்க்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருப்பேன், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பிட்டிங்கில் ஹாய் ப்ரோ, அவர் வந்து மறுபடியும் ரிப்ளை பண்ணேன், நானும் ஹாய் அப்படின்னு ரிப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு லெவல் ஜி த்ரீயில் நம்ம பசங்களாக தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டேன். அந்த தலையை கொஞ்சம் மாறலாமே நண்பா, நானாக வர மாட்டேன்னு சொல்கிறேன். அது அப்பப்போ அப்படியே தன்னால் கலைஞ்சிருது. நான் என்ன பண்ணுறது ப்ரோ, ஒரு பக்கம் மட்டும் வேலை செய்யாது. ஸோ ஹெட்செட் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த வால்யூம் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை தான் ரிமூவ் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் போயிட்டுருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. ஹெட்ஃபோன் பின் கிடைக்கல, எனக்கே கிடைக்கல. நானே ஒரு 4-5 கடை ஏறி இங்கே கிட்டன்றதுனால எனக்கு கிடைச்சிச்சு, வெளியிலலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. வேணும் அப்படின்னா இல்லை, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நானே சரி பண்ணி நானே அந்த ஹெட்செட்டை வச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அதுக்கு அவ்வளோ ஒர்த்தை கொடுக்க தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் புது ஹெட்செட்டே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த நான் பேக்ரவுண்ட் வித்தவுட் க்ரீன் ஸ்க்ரீன், இது வந்து இந்த வீடியோவில் நான் போனேன்னு எதிர்பார்க்கல. பட் ஆனால் இந்த வீடியோவில் இருந்தால் நல்லா போகுது. சும்மா உப்புக்கு சப்பான எடுத்து போடும் பார்த்தீங்களா, அந்த வீடியோ தான் நல்லா போகுது. சரி, அதேமாரி எங்கள் ஏரியாலையும் கிடைக்கல ப்ரோ, பின் வந்து எங்கேயுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு நான் பேச நானே பேசாமல் பார்த்து லிங்க் தரேன், பார்க்குறேன், ஓகேவா? ஸோ நைஸ் ப்ரோ, தேங்க்யூ. அப்புறம் ப்ரோ, ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான் வருமா? இல்லை, ஃபேஸ் ஆப் வந்து ப்ரோ வெர்ஷன் இல்லாமலே நல்லதாக இருக்கும், ஓகேவா? ப்ரோ வெர்ஷன்லாம் கொடுத்துலாம் ஃபேஸை வந்து இது பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் ஜாப்பில் நான் ஒரு என்ன கேட்டிருந்தேன், ஐயா இங்கிலீஷ் வேணுமா சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ப்ரோ ஃபாஸ்டஸ்ட் லேர்னிங் கிராமர் வித் இன் 1 மந்த். ப்ரோ கிராமர்லாம் பேசுறதுக்கெலாம் தேவையில்ல ப்ரோ, எழுதுறது கூட கிராமர் தேவையில்ல, ஓகேவா? அதாவது ப்ரொஃபஷனலாக இருந்தேன்னா கிராமர்லாம் பார்க்கணும், சும்மா பேசலாம் கிராமர்லாம் தேவையில்ல, நார்மலாகவே பார்க்கலாம் நீங்கள், ஓகேவா? ஹெட்செட் ஃபிக்ஸிங் தான் அதிகமாக நம்மளுக்கு கமெண்ட் வந்துருக்கும். ஸோ டோட்டலி 4 வயர் இருக்குது ப்ரோ, நீங்கள் 3 தான் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக என்னோடய ஹெட்செட்டில் 3 தான் இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அதுக்குன்ட்டு நான் வேறு ஒயர்லாம் வாங்கி நான் பண்ண முடியாது இப்போ இருக்க சுச்சுவேஷனில், ஃப்யூச்சரில் வேணால் பண்ணலாம், ஓகேவா? அப்புறம் ப்ரோ கவலை விடுங்க, கண்ணீரை தொடங்க, என்ன பண்ணுறது 2 வருஷமாக நடத்தினா அப்படி தான் ப்ரோ இருக்கும். வாட்ஸ்அப் நம்ம இதில் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், எனக்கும் அதே அடையிடா தான். ஸோ தேங்க்யூ ப்ரோ இன்ஃபர்மேஷன், தேங்க்ஸ் ரணவீன். ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் ஆல்சோ கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவா, எக்ஸிக்யூட்டிவ்ன்றாங்க, அப்புறம் எதுக்கு தேங்க்யூ நைஸ் ரிவ்யூலாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு, ஒன்றும் புரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தானே, தெரியல. ட்ரக்கிஸ்ட்னா என்னோட அனதர் சேனல் ப்ரோ, ட்ரக்கிஸ்ட் அப்படின்றது. ஸோ நான் வந்து அந்த சேனல்லையும் இதே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், ஓகேவா? ஸோ அதனால தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கிம்பிளை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ப்ரோ. ஜைமி ஸ்மூத் 4 பெஸ்ட்டா இல்லை ஆஸ்மோ தான் பெஸ்ட்டு, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான விளக்கம் அவருக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு கொடுக்கல. ஆஸ்மோன்றது வந்து நோக்கியா செட்டு மாதிரி அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி, ஓகேவா? மற்றெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது, என்ன தான் அச்சு வச்சு இது பண்ணாலும் ஆஸ்மோ நல்லாயிருக்கும், ஓகேவா? அது ஆஸ்மோ 3 வந்து நல்லாவே இருக்கும், அதில் என்ன நிறையா சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவிலே போய் பாருங்கள், ஓகேவா? ஆஸ்மோ 3 தான் பெஸ்ட்டு. அப்புறம் ப்ரோ ராங் நம்பருக்கு ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ப்ரோ, கட் பண்ணிவிட்டு வேறு நம்பரு, வாய்ப்பே இல்லை. ஒரு வாட்டி ஈஸி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பருக்குள்ள ஈஸி பண்ண முடியாது. ஸோ திரு சொன்ன கிரெடிட் அதில் போட்டிருந்தேன், அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன், ஏன்னா அந்த வீடியோஸ் பண்ண சொல்லி அவன் தான் சொன்னான், ஐடியா கொடுத்தான். ஸோ அதனால் க்ரெடிட் கொடுத்துட்டேன், கீழே கமெண்ட்ஸில் இருக்கும், வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ கோல்டு வயர் எங்கே கனெக்ட் பண்ணணும் ப்ரோ, சத்தியமாக தெரியல. எனக்கு இருந்தது 3 வயர் தான், பிளாக்கு
சம்திங் இன்னொரு ரெண்டு ஒயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு தான் கோல்டன் கலரில் நான் ஒயர் பார்க்கல எந்தில், ஓகேவா? ஸோ ஒர்த் ஆஃப் டைமா ஏன்னா கேட்குறேன் விக்கி, ஒன்றும் புரியல எனக்கு. இன்ஃபர்மேஷன் செம்மையாக கொடுக்குறீங்க ப்ரோ. வேறு யாரும் இல்லை, என்னோட ஸ்கூலில் படித்தவன தான். ஸோ அதனால தான் அப்படி நல்லா பேசுகிறாப்புல. ஸோ சூப்பர் லா, தேங்க் யூ ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஆமாம் ப்ரோ, நான் ஒரு வாரமாக கஷ்டப்பட்டேன் அந்த நம்பர் கண்டுபிடிச்சேன், ஏர்டெல் கஸ்டமர் நம்பர். தேங்க் யூ. அதுக்கப்புறம் ஸோ நன்றி பிரதர், வீடியோ குவாலிட்டி. அப்புறம் ப்ரோ ஓகே, ஆமாம் கஸ்டமர் கேரில் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் ஸ்டார்டிங் டைமில் இங்கிலீஷில் தான் பேசியிருந்தாங்க, தமிழில் பேசவே இல்லை ப்ரோ. போனது ரெண்டு ஒயர் தான் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலையே ப்ரோ. அதை நான் பார்த்தா தான் சொல்ல முடியும், பார்க்காம எப்படி சொல்லுது? வேறு வேணால் வீடியோ வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஓகேவா? சிலது வேணால் லைக்கே கொடுக்காம வச்சுருக்கேன் ப்ரோ. எக்ஸ்பிரிடேட் இன்க்ரீஸிங் இன் செகண்ட்ரி சார்ஜ், அது வந்து ரீசார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, நம்ம ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இது என்ன வீடியோ அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஈசி பண்ணேன். ஸோ அந்த ஈசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலை, ஓகேவா? அது என்னாச்சு அப்படின்னா, இப்போ இருக்க பேக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதேமாரி ஒரு நிலைமையில் இருந்தேன். ஸோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த பேக்கை டெலிட் பண்ணிட்டு எனக்கு அந்த பேக் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் என்னாச்சு அப்படின்னா, ஸோ பட் ஆனால் என்னாச்சு அப்படின்னா, அவன் வந்து அதில் இல்லை, நீங்கள் இது முடிச்சுட்டு தான் அதை பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நம்பர்லாம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஒரு வீடியோ கஸ்டமர் கேருக்குனே ஒரு நம்பர் போட்டேன். ஏன்னா நான் ஒரு வாரமாக அவஸ்தைப்பட்டேன், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ தான் இது ப்ரோ. எக்ஸ்பிரி டேட் இன்க்ரீஸிங் செகண்ட் ஏஜ் நோ, அது வந்து நீங்கள் இப்போ ரெண்டாவது ஈஸி பண்ணது வந்து போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் எக்ஸ்ட்ரா காமிக்கும், அவ்வளோதான், இருக்கிற டேட்டே தான். இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, அந்த கேமரா நான் படிக்க விரும்பலை. குட் மெசேஜ், தேங்க்யூ ப்ரோ. அழகாக யாரோ யாருன்னு தெரியல, அதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ அண்ட் ஆஃப் போடுறீங்க. ஆமாம் ப்ரோ, என்ன பண்ணுறது, ரொம்ப நாளாக வீடியோ போடுறேன்னா, அருமையான வீடியோ பதிவு, யாரும் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லவும் சொல்லியிருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் யாருமே அந்த வீடியோ கேட்கல. ஸோ அதனால் நான் வீடியோ எடிட்டிங்கே நான் போடல, போடணும், போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் வீடியோலாம் நான் போகணும், நான் எதிர்பார்க்கலாம், நான் அந்த வீடியோலாம் நல்லா போயிருக்கு ப்ரோ. கடையில் ஹெட்செட் எல்லாம் சால்ட்ரிங் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ, யூஸும் இல்லைறாங்க. உண்மை அந்த கடைக்கு நீங்கள் சில கடை தெரிஞ்ச கடைக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? எல்லா கடைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நிறைய கடையில் ஹெட்செட்டை விற்க தான் பார்ப்பாங்க, அது சரி பண்ணி கொடுக்கலாம் பார்க்க மாட்டாங்க. தெரிஞ்ச கடையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சரி பார்த்தாப்பா சும்மா படிப்பாகலாம் அப்படின்ட்டு தருவாங்க, ஓகேவா? பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மோர் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ. தேங்க்யூ, கீப் ப்ரோக்கிங் யூஸ்ஃபுல் வீடியோ நண்பா. தேங்க்யூ ப்ரோ, எடிட்டிங் பண்ணால் வீடியோவில் மேட் இன் கைன் மாஸ்டர்னு வருது, அதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மோட்டிவேஷன் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கு, நான் அதுக்கு இன்னும் வீடியோ போட்டிருக்கேன் வேணும் அப்படின்னா போய் பாருங்கள். அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ, வெரி யூஸ்ஃபுல், ஓகே, திஸ் ஹெல்ப் மீ மோர் தென் எக்ஸ்பெக்டட். ஆமாங்க, நான் வந்து யூசர்ஸ் நான் பை ஸ்டார்டிங்கில் ரொம்ப கடுப்பாகி படிப்பேன். ஸோ அதனால தான் சரி நான் யூசர்ஸுக்குனே ஒரு தனி சேனல் கூட வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ண ரெண்டாவது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டீப்பாக உட்காந்து இறங்கி யூசஸ்னால் என்னென்ன இருக்குது அதில் டீப்பாக சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுற பட்டன் கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ அது வேறு இதே நீங்கள் வாங்கிடலாம், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறப்ப நம்ம தேவையில்லை. ஜேபிஎல் ஹெட்செட் ஒன் சைடு டாக் கடிச்சிருச்சு, ஹெட்செட்டில் கடிச்சு ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. அதுக்கு அதை நான் பார்த்தா தான் சொல்ல முடியும், இப்படி மொட்டை கட்டியாக சொன்னாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள் சால்ரி வாங்க முடியுதான்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா? அதுக்கப்புறம் நைஸ் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ ஒத்தி ஆஃப் சில வீடியோக்கள் யூடியூபில் நல்லாயிருக்கு, நன்றி. சமமாக ஹீஸ் மாதம் தான், ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய ஸ்கூல் ஜூனியர். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ ஒன் சைடு ஒர்க் ஆகாது, ஹெட்செட்டுக்கு இது பண்ணால் கரெக்டாக ஆகிடுமா? மேபி சால்ரி விட்டு போயிடுச்சுன்னா தான் ஆகும், விட்டு போகலை அப்படின்னா ஆகாது, ஓகேவா? ஏன் அப்படின்னா ஸ்பீக்கர் மேபி போயிருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஒர்க் ஆகுதா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, ஐ ரிப்பேர் மை ஹெட்ஃபோன் மை செல்ஃப். வாட், தேங்க்யூ. எந்த ஸ்டோர்லேயும் கிடைக்கல. இதுக்கு நாங்கள் வெப்சைட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது அண்ணா ஹெட்செட் பின் தனியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இருக்கும், ஓகேவா? ஸோ அப்பார்ட்மெண்ட், இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மஸி வீக் செலிப்ரேஷன் எடுத்தேன். ஸோ என்ன கேட்டிருக்கான், அப்பார்ட்மெண்ட் ஏன்டா காமிக்கிறேன் அப்படின்ட்டு. போய் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அப்பார்ட்மெண்ட் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா சுற்றி இருக்கையும் காமிக்கிறேன், காலேஜ் வெளியில். ஸோ அதனால் சும்மா காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கீப் கோயிங், தேங்க்யூ. அதுக்கப்புறம் தலைவா இன் ஃபிஃப்த், நான் 6 மாதத்துக்கு முன்னே பாருங்கள் 500 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தேன். இப்போ தான் இன்னும் 6 மாதம் கழிச்சு 500 தான் வந்திருக்கேன். கொடுறோம் அது கூட 1K. 600ஆ? சாரி, இன்னும் 400 தான் இருக்கேன். இன்னும் 100 கூட, இன்னும் 100 வரணும். அப்புறம் தேங்க்ஸ் சார், சூப்பர் ப்ரோ, கிவிங் ஒண்டர்ஃபுல் ஐடியா. ஓகே சூப்பர் நண்பா, தேங்க்யூ தேங்க்யூ. வெயிட்டிங் ஃபார் மோர் வீடியோ ப்ரோ. நன்றிகள். வீடியோ நாய்ஸ் ரிடக்ஷன் எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்காக நான் ஒரு வீடியோ போடணும், ஓகேங்களா? ஸோ நான் அதுக்காக போடுறேன். ஸ்பெஷலாக சாஃப்ட்வேர் வச்சு கம்மி பண்ண முடியும், அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுறப்பே சில டிப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி பண்ணலாம். நான் சொல்கிறேன், அதுக்கு வாய்ஸ் ரிடக்ஷனுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா சரியாகல ப்ரோ. வேறு ஏதாவது இங்கெல்லாம் வேறு ஏதாவதுனா வேறு ஹெட்செட் தான் வாங்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரியாகலை அப்படின்னா ப்ரோ ஹெட்செட்டில் ஒன் சரி கேட்க மாட்டேங்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். எல்லோரும் இந்த ஒரு ஹெட்செட் கேட்கல அப்படி தான் சொல்கிறாங்க. அது நான் பார்க்குறேன், பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கின்ட்டு. ஸோ செஸ் ப்ரோ, எனக்கு ஒர்க் ஆகுது, நன்றி. குட் ப்ரொனன்சியேஷன். ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மகாக்னசி, அதாவது இது என்னோட சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஃபார்மகாக்னசியை ஃபார்மகோகாக்னசி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே தான் செய்யும். ஸோ வாட் கேன் ஐ டூ சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நான் எஜுகேஷன் கண்டென்ட் போடல, லைக் திஸ் வீடியோ. ப்ரோ அந்த காப்பர் ஒயரை என்ன பண்ண சொல்லுங்கள் ப்ரோ, சால்ட்ரிங் வைக்கணும் அவ்வளோதான். ஹலோ சார், ஹெட்செட் சவுண்ட் கேட்கல, என்ன பண்ணுறது? ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஸ்பீக்கர் ஆண்ட சால்ட்ரிங் விட்டுருக்கான்ட்டு, இல்லை அந்த வால்யூம் பட்டனால் சால்ட்ரிங் விட்டுருக்கான்னு பார்க்கணும் ப்ரோ. எனக்கு ப்ரோ யுவர் எக்ஸ்பிளனேஷன் கீப் இட் ப்ரோ. இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணது, 1 வருஷம் ஆகிடுச்சு இதெல்லாம் பண்ணிப்பா, நான் அப்டேட் கொடுத்ததெல்லாம். ஸோ பிஎஸ்என்எல் சிம் தான் நான் இன்னி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஎஸ்என்எல் சிம்முக்கான ஒரு வீடியோ, ஆல் ஏரியாலையும் சிக்னல் கிடைக்குமா? இல்லை சென்னையில் மட்டும் தான் கிடைக்கும். எனக்கு ஒரு டவுட், பல்ப்பு கரண்ட்டா சுவிட்ச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தலைவா ரைட் சைடில் ஆவி பறக்குது, பறக்குதா? அப்படியே போய் பிடிங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட், நன்றி. எம்ஜியா, இதான் டூ மச்சாக இருக்கே ப்ரோ. ஜேபிஎல் ஸ்கல் கேண்டியில் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதை நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, ஓகேவா? நான் செகண்ட் டைமில் கிடைச்சது அப்படின்னா நான் பண்ணி வாங்கிறேன் ஜேபிஎல்ல. நானும் பண்ணி பார்க்கணும், அது வரைக்கும் யூஸும் பண்ணதில்ல ஜேபிஎல்ல, ஓகேவா? பட் ஜாக் இஸ் நாட் ஹேவிங் எனி ஷாப். ஸோ நான் அதை பார்க்குறேன், ஓகேவா? ஜாக் மட்டும் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்குறேன், எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்க்குறேன் ப்ரோ. குவாலிட்டி மைக் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ. இப்போ யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, இப்போலாம் ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் கொடுக்குறேன். கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. ஸோ இந்த வீடியோ போகிறப்போ தேர்ட் பர்சன்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இவங்களாம் வந்து. ஸோ நன்றி ப்ரோ, குட் எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ, தலை வேறு லெவல் பண்ணுறீங்க, நன்றி. நைஸ் அண்ணா, ஸ்பெக்ட்ரம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? ஸோ அதிலே கொடுத்துருப்பேன். அப்புறம் நைஸ், எதுக்கு ஹெர்பல் கார்டன்? ஸோ எஸ்ஆர்எம்ஸ் ஹெர்பல் கார்டன். அப்புறம் நீங்கள் தான் நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நன்றி நன்றி. நைஸ் வீடியோ, ஹெர்பல் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள், சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நைஸ் அப்புறம் எல்லாச்சும் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர் ப்ளீஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி, இங்கிலீஷ் ஹிந்தி. ஓகே, எனக்கு ஹிந்தி எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அச்சா, ஸோ அவ்வளோதாங்க, இது லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சா, எல்லாம் கீப் கோயிங், அது பண்ணுப்பா இது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கமெண்ட்ஸ், அதிகபட்ச கமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, அதிகபட்ச கமெண்ட்ஸ் ஹெட்செட்டை நீங்கள் பண்ணுங்கள், ஒரு ஹெட்செட் கேட்கல, ஒரு சைடு மட்டும் கேட்கல, அதுக்கப்புறம் வேறு என்ன வந்துருந்துச்சு, அதுதான் அதிகமாக வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஜேபிஎல்ல பண்ணிங்க அப்படிங்க.
அப்புறம் ஃப்ரீலான்சர் பற்றின வீடியோ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஆப் ரிவ்யூ தான் நான் வச்சுருந்தேன், பட் ஆனால் ஃப்ரீலான்சிங் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ்லாம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ அதை பற்றியும் கூட சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம் இதுமாதிரி கண்டென்ட்டை, ஓகேவா, என் சேனலில். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகே? ஸோ பாய்.